என்னுடைய மகனை எதிர்கொள்ளி அழைத்து வரும்படி அமைச்சருக்கு கட்டளையிட்டு இந்த மகன் இன்னும் என்று சொல்லக்கூடிய சம்பவங்கள் நம் நாட்டின் ஏற்றில் கூட இதுவரை எழுதப்படவில்லை. ஆனால் ஓர் கயவன் இன்று காமத்திற்கு ஆசைப்பட்டு இரு பார்வையுமற்ற முதியவரை கொலை செய்து விட்டான். நமது நாட்டில் தீமை செயலை செய்தானா அந்த கொலைக்கார பாவையை சும்மா விட்டீர்கள்? இந்த ராஜபுரையின் பிடியிலிருந்து யாருமே தப்ப முடியாது. பிடித்து விட்டேன் அவனை அழைத்து வாருங்கள் இந்த நீதிமன்றத்துக்கு. ஆனால் ஒன்று என்ற அதற்கு அர்த்தம் யாராக இருந்தாலும் தண்டனை, யாராக இருந்தாலும் தப்பு செய்தவனுக்கு தக்க தண்டனை அளிப்பான் இந்த மன்னன். அப்படியா? பட்டப்படிப்பை எல்லாம் படித்து விட்டு வருவாய் என்று இந்த தாய் எதிர்பார்த்து இருந்தீர்களா? இப்படி கையில் விலங்கு குற்றவாளி போல வந்து நிற்கின்றாயே, என்னடா நடந்தது? அம்மா, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அண்ணீங்கள் உங்கள் மீது ஆணையாக சொல்கிறேன். நான் எப்படிப்பட்ட கொலையை நான் செய்யவில்லை அம்மா என்று நம்புங்க. ஏதோ சதிவேலை நடந்திருக்கின்றது, நீங்கள் தான் தீர விசாரிக்க வேண்டும் சுவாமி. தீர விசாரிக்கிறேன், கொஞ்சம் ஒதுங்க. அப்படியா கொட்டுங்க மகனே. அப்பா, எல்லாரும் சென்று பட்டப்படியில் முடித்து பட்டாளை பெற்று வருகிறேன் செய்து வந்திருந்தேன். ஆனால் இந்த நாட்டையே குதுகலை கொண்டாட்டமாகவே மாயில தோரணமும் மகர கலசமும் மேல வாத்தியம் மத்தாபுலும் ஆணைக்கு விளக்குகளும் ஆடல் அழகைகளை கொண்டு வந்து ஆட வைத்து நீ வருவா என்று எதிர்பார்த்து பெருமையோடு இருந்து போலாம். கரத்தில் விளங்கிட்டு வருகின்ற மகனே கொலைக்காரன் என்று பெயர் படைத்து கேவல ஒரு பிச்சைக்காரி மீதான் நீ ஆசைப்பட்டாய். உண்மையா அப்பா? தந்தையிட கூரடை அடித்து நான் யார்? உன்னுடைய மகன். உன்னுடைய மகன் இப்படிப்பட்ட செயலை செய்திருப்பேனா நினைத்து பாருங்கள் தந்தையை. நினைக்க அமைச்சர் அவர்களே, இந்த கொலை அந்த இடத்தில் நடந்தது. பட்டாமரை குளத்திற்கு பெண்கள் தண்ணிற்கு போவதற்கு ஒருவருக்கும் சாரசாரையாக போய்க் கொண்டிருப்பார்கள், வந்து கொண்டிருப்பார்கள், அநேக பெண்கள் செல்வார்கள். ஆமா, என்னுடைய மகன் தான் இந்த கொலையை செய்தான் என்று இதற்கு தகுந்த சாட்சி இருக்கின்றதா? சாட்சி என்னிடத்தில் இருக்கின்றது. இங்கே பார், சாரீரம் இல்லாத சங்கீதம், சாட்சி இல்லாத வழக்கு இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. என் மகன் தான் கொலைக்காரி என்று சாட்சி அப்படிப்பட்ட சாட்சியை கொண்டு வந்து பாருங்கள். தங்கச்சி அவனா, தங்கச்சி அவனா, என்ன நாட்டு சேர்ந்தவன்? மன்னா, உன் பேர் என்ன? இதே முல்லை நாட்டு சேர்ந்தவன் தான். இதே பேர் அமுதா. அமுதா, இதே முல்லை நாட்டு சேர்ந்தவளா? உண்மைதானே. உனக்கு என்ன பெயர்? ஐயா, வீதி வீதியாக சென்று பிச்சடித்து பிழைப்பது. ஐயா, இரு கண்களை தெரிய தந்தை வைத்துக் கொண்டு வீதி வீதியாக சென்று பிச்சடித்து பிழைத்துக் கொண்டிருந்தது. என் தந்தைக்கும் தாகம் அதிகரித்து விட்டது. பச்சாமரைக்குள் சென்று தண்ணீர் கொண்டு வரும் நேரத்திலே இந்தப்பா என்னை சந்தித்து இருக்கின்றார். என்னை அடைய வேண்டும் என்று தலைமையில் முறையிட்டு இருக்கிறார். என்ன பார்த்தாய்? கொலை பண்ணுங்க.
அந்த கத்திய பிடிச்சு ஓத்துல குத்தனாங்க. இந்த கேவல ஒரு பிச்சைக்கார மீது நீ ஆசைப்பட்டு இருக்கின்றாய். அவளை கற்பழிக்க முயலும் சமயத்தில் அவளுடைய தந்தை தடுத்து நிறுத்திருக்கிற தந்தை தடையாக இருக்கிறார் என்று தந்தையை கொலை செய்திருக்கிறார். சரியான சாட்சி தன்னுடைய மகளே வந்து கூறுகின்றார். சரி, நீ கொலை செய்யவில்லை என்று உனக்கு சாட்சி இருக்கின்றன. அந்த கடவுள் தான் சாட்சி. கடவுள் கல்லாக நிற்கின்றது. சாட்சியம் அளிக்குமா? சொல்ல அடப்படுபாமி நீதான செய்யலாம்.